அனைவருக்கும் வணக்கம். எங்களோடய பண்ணையில் நாங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை, என்னுடைய பண்ணை வந்து அவினாஸ் ஒருங்கிணைந்த பண்ணை. இந்த பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள், கோழிகள், மாடுகள் இவை அனைத்தும் என்ன நடக்குது, என்ன அப்டேட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நேரம் முடிஞ்ச வரை காமிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆடுகளுக்கு வந்து கழிச்சல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான நோய் தாங்க. நோயின்னு சொல்கிறத விட நம்ம அது இடையில் ஏற்பட தான் பெரிய நோயெலாம் சொல்லிக்க முடியாது. அது எதனால் ஏற்படுது, அதுக்கு தீர்வு என்ன, அதை இயற்கை முறையில் தீர்வு என்ன, அதை மெடிசன் நிறைய இருக்குது. இங்கிலீஷ் ஆங்கில மருந்து நிறையா கைவேறு மெடிசன் சொல்லுவாங்க, கிரீப் கால் சொல்லுவாங்க, அது நம்ம எடுத்துக்கூட விதத்தை பொறுத்து நிறையா இருக்குதுங்க. அது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் என்ன மருந்து கிடைக்க சொல்லி பக்கத்தில் நியரஸ்டில் மெடிக்கல் சென்டரோ அல்லது மருத்துவமனையோ இந்த மாதிரி கிடைக்கும்போது என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஆங்கில மருத்துவோட அது சித்த மருத்துவத்துக்கு எப்போதும் பவர் ஜாஸ்திங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இயற்கை முறையில் செலவு குறைவாக என்ன நம்ம மெடிசன் பயன்படுத்தலாம் சொல்லி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். கழிச்சல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகள் வந்து பொதுவாக அந்த புதுசாக தீவனம் எடுத்துக்கணும்னு வச்சிக்கலாம். இப்போ வந்து மழை சில மழை விட்டு விட்டு பெய்யுது, காயுது, மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப புதுசாக மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோரைப்புல்ன்னு சொல்லுவாங்களே அந்த கோரைப்புல்லை அதிகமாக சாப்பிட்டுச்சுனாக்க கழிச்சல் வந்து 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணையில் ஆடுகளுக்கு வந்து ஒரு வேலி மசாலோ அல்லது அகத்தி அல்லது சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், குட்டை நேப்பியர்னு சொல்லி நம்ம தீவனம் நிறையா உற்பத்தி பண்ணி வச்சிங்கன்னா அந்த தீவனத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே கழிச்சல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த உலர் தீவனம் சொல்லக்கூடிய கள்ளக்கொடி, துவரம் போட்டு, உளுத்தம் போட்டு இந்த மாதிரி பொட்டுகளையும் அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே கழிச்சல் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது கழிச்சல் வந்து எதனால் ஏற்படும் சொல்லி இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் எடுத்துக்கும், அல்லது புதுசாக இன்றைக்கி புதுசாக ஒரு தீவனத்தை புல் சாப்பிட எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பார்த்தீங்கன்னா புல்லில் வந்து இந்த கோரப்புல்னு சொல்லக்கூடிய புல்லை சாப்பிட்டா தான் அதிகப்படியான கழிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கழிச்சல் ஏற்பட்ட உடனே நம்ம மருந்தை பயன்படுத்தணுமாங்க, அல்லது ஆங்கில மருந்தோ அல்லது சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவத்தையே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கழிச்சல் ஏற்பட்டுச்சுன்னா கழிச்சல் ஏற்பட்ட உடனே நீங்கள் கண்டிப்பாக மருத்துவத்தை தேடாதீங்க. என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்க, அதாவது இப்போ நம்ம கழிச்சல் ஏற்பட்ட உடனே நம்ம ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் ஏற்பட்ட உடனே நம்ம வந்து உடனே மருத்துவத்தை மருந்து கொடுக்கலாமான்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க தேவையில்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அதுக்கு தகாத ஒவ்வாமை ஒத்துக்காத ஒரு பொருளை சாப்பிட்ருக்கோம், அது மறுநாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் குறைஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு மருத்துவம் செய்ய தேவையில்லை, மருந்து கொடுக்க தேவையில்லை. இல்லைங்க மறுநாளும் கொடுக்கல, மறுநாளும் கழிச்சல் நிற்கிது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மருந்து எடுத்துங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அது ஏற்றுக்காத பொருளை சாப்பிட்டுச்சுன்னா கழிச்சல் வரும். கழிச்சல் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் நல்லது தாங்க ஆடுகளுக்கு. கழிச்சல்னா தேவையில்லாத வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருள்லாம் கண்டிப்பாக கழிச்சல் மூலமாக வெளில வந்துடுங்க. அதில் கழிச்சலுங்கிறது ஆடுகளுக்கு வந்து அது தொடர்ந்து போயிட்டுன்னா அது ஆடுகளாக இருக்கட்டும் குட்டிகளாக இருக்கட்டும் உயிரிழப்பே ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னுடைய பணியில் நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு குட்டி கழிச்சல் இருந்தது, நம்ம இங்கிலீஷ் மருத்துவம் நிறையா கொடுத்தேன், அது சரியாகலாம் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம அனுபவத்தில் நிறையா கற்றுக்கிட்டு ஒன் பை ஒன்றா என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு சொல்லி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கை வைத்திய மாதிரி சித்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டோம். நம்ம அதை செலவே இல்லாமல் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா செலவில் வந்து கழிச்சல் சரி பண்ணுறது என்ன வழி அப்படி செலவிட்டு நம்ம யோசிக்கும் போது தான் இப்போ இந்த ஐடியா நமக்கு கிடச்சிது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், ரெண்டாம் நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நான் பயன்படுத்தி நீங்கள் இப்படி பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம கழிச்சில் நிப்பாட்டிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது நம்ம இப்போ வீட்டிலே கிடைக்கக்கூடிய தயிர், அதை தயிர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை தூய பசும்பால்லேருந்து நம்ம வீட்டிலே நம்ம நேரடியாக எடுத்துக்கணுங்க. தயிர் வந்து ஒரு நாள் தயிராக கூட கண்டிப்பாக ரெண்டு நாள் தயிராக தான் பெஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ புளிச்ச தயிராக இருக்குதோ அவ்வளோக்கு சிறப்பான தயிர், அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள்ங்கிறது நம்ம வீட்டிலே கிடைக்கிறதா இருக்கணும், இல்லை முடியல அப்படின்னாக்கா கடையில் வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 10 மஞ்சள் கட்டி வாங்கி அதை நுணுக்கி போட்டினா சிறப்பாக இருக்கும். இது ரெண்டும் தான் தேவையான பொருளுங்க. இதை ரெண்டையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெண்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி அது அப்படியே ஒரு பெரிய ஆடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 கிலோ ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 மில்லி அந்த 50 மில்லி அளவுக்கு ஊற்றி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஊற்றிட்டாலும் ஆடுகளுக்கு நல்லதான். இது வந்து பெருசாக பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுறது வாய்ப்பு இல்லை, பெரிய ப்ளஸ் தான் இதில் இருக்கே தவிர கண்டிப்பாக 50 மில்லி கூட ஊற்றணும். பெரிய 40 கிலோ 50 கிலோ ஆடுகள்லாம் பார்த்தா 100 மில்லி கூட ஊற்றிடுங்க தப்பு இல்லை, மினிமம் ஒரு 50 மில்லி. இது ரெண்டையும் கலந்து அந்த மஞ்சளை வந்து தயிரோட கலந்து விடுங்க. ஒரு 50 மில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 கிராம் மஞ்சள் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சள் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இதில் கலந்து விட்டு 50 கிராம் தயிருக்கு
50 மில்லி தயிருக்கு 10 கிராம் மஞ்சளை கலந்து விட்டு ரெண்டு கலக்கி ஆடுகளுக்கு வாய் வழியாக கொடுங்க. வாய் வழியெலாம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நான் இல்லைங்க, எனக்கு வந்து என்னோடய சின்ன இளங்குட்டிகளாம் கழிச்சல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இளங்குட்டிகள் நீங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ண வேணாம். ஏன்னா இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது இளங்குட்டிகள் வந்து சாப்பிடுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இளங்குட்டிகள் வந்து அது வாய் வழியாக விடுறது சிரமமாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி இதெல்லாம் போட்டு மூணு நாள் தான் ஆச்சு இந்த குட்டிகளாம். குட்டிகள் எதனால் கழிதுன்னு எனக்கு தெரிஞ்ச நான் காரணம் சொல்கிறேன். குட்டிகள் கழிகிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, குட்டிகளுக்கு கழிச்சல் ஏற்பாட்டாவே இது மாதிரி அடைஞ்சிருக்கும் போது நம்ம கீழே அடைய வச்சுருந்தோம்னாக்கா அது வந்து மண்ணை சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி மண் கிடக்கு பாருங்கள், இந்த மண்ணை சாப்பிட்டுச்சுன்னா தான் குட்டிகள் கண்டிப்பாக கழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகள் கழிவுறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான தாய்ப்பால் குடிச்சதுனாலும் கழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு அதிகமாக குடித்த தாய்ப்பால் வந்து ஒரு நாள் சரியாயிருங்க. அதுக்கும் மறு ஒரு நாள் இதுக்கும் வெயிட் பண்ணுங்க, தப்பு இல்லை. அதாவது ஒரு நாள் தாண்டிட்டாவே குட்டிகள்லாம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கழிஞ்சால் கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் திங்கிறது மெயின் காரணங்க. மண் தின்னா தான் அது ரெகுலராக திங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மண் இல்லாத இடத்துல நம்ம குட்டிகளை அடைக்க கற்றுக்கணும். ஒரு அதை இப்படி தான் சிமெண்ட்டு தர காரைப்போன்னு சொல்லுவாங்க, அதை சிமெண்ட்டு தரையில் அதை குட்டிகளை வந்து கவுத்து வச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா மண் தின்னா கரையும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தாய்ப்பால் குடித்தாலும் கழிகிறதுக்கு கழிச்சல் நிறையா வரது வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து அதே மாதிரி தயிரையும் அது கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப குட்டிகளுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சிங்கனாக்கா, குட்டிகளுக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வந்து குட்டிகளுக்கு வந்து இந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்குது இல்லைங்க, மறுநாள் வந்து நீராக தண்ணி சொல்லுவாங்க, நீராகாரம்னு சொல்லுவாங்க சில பேர். நீராக தண்ணி இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடை வந்து மீதி போனால் நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அது பழையசான்னு சொல்லுவாங்க. அந்த பழையசாத்தோட தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியில் லைட்டாக உப்பை போட்டு கொடுத்து இந்த பால் டப்பான்னு சொல்லுவாங்க, பீடிங் டப்பா, அந்த டப்பாவில் கொடுத்து தான் இதை கொடுக்கணும். இந்த மாதிரி இளங்குட்டிகளுக்கு இந்த மாதிரி பீடிங் டப்பாவில் கொடுக்கணுங்க பாருங்கள். இந்த மாதிரி பீடிங் டப்பா ஒன்று எடுத்துக்கங்க. இந்த பீடிங் டப்பாவில் வந்து அதை அந்த புளிச்ச தண்ணியை வந்து ஒரு அரை டப்பா, இதில் இது வந்து 100 ml டப்பா, இதில் வந்து ஒரு 50 மில்லி டப்பா குடிக்காட்டியும் பரவாயில்லைங்க, ஒரு 10 மில்லியே குடிக்க வச்சுருங்க. இந்த டப்பாவில் வந்து அந்த நீராகாரத்தை போட்டு லைட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு எந்தளவுக்கு உப்பு தேவைப்படுமோ அந்தளவுக்கு உப்பு அதில் கலந்து விட்டு கொடுத்தீங்கன்னா குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முன்னைக்கு போட்டு ரெண்டு நாள் சரியான மூணு நாள் கண்டிப்பாக க்யூர் ஆயிருங்க. இது வந்து 100% உண்மையான விஷயங்க. இது ரெண்டும் பெரிய ஆடுகளுக்கு வந்து இந்த தயிரையும் இந்த மஞ்சளையும் கலந்து கொடுங்க. சின்ன குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய சாதத்தோட தண்ணியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிருங்க. ஏன்னா கழிச்சலுங்கிறது வந்துச்சுனாக்கா ஒரு பணியில் வந்து குட்டிகள் இழப்பு நிறைய சந்திக்க வேண்டி வரும். அதாவது கழிச்சல் வந்தாக்க இயற்கை முறையான தீர்வு இது தாங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவம் நிறையா இருக்குது, அவசரத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லுவேன், கிரிக்டால் கொடுக்கலாம் அல்லது ஐவேனமேட்டையும் கொடுத்தீங்கன்னா கழிச்சல் உடனே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து பக்கத்தில் நியரஸ்ட்டில் மெடிக்கல் ஷாப் இருந்தால் கொடுக்கலாம், மெடிக்கல் ஷாப் இல்லைனாக்கா எனக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க அப்படின்னு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்துக்கு பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது போன்று மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நேர்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.